ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்ட் ஒன் கண்டினியூஸில் பூமியில் முதல் உயிர் எப்படி உருவானதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை விஷன் ஆன் ஸ்கை. பூமியில் முதல் உயிர் எப்படி உருவானது? பூமியில் முதல் உயிர் எப்படி வந்தது? அதற்கு 1.2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகலாம் வாங்க. பூமி உண்டாகி சுமார் 1.2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் விண்கற்கள் விழ ஆரம்பிச்சுது. தண்ணீர் மேலே விழுந்த விண்கற்களால் பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது. அது மட்டும் இல்லை, வானத்திலிருந்து விழுந்த காஸ்மிக் கதிர்வீச்சால் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் புதுசாக வந்த தண்ணீருக்கு நம் பூமிக்கும் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்னால் கடலுக்கடியில் ஏற்பட்ட ஒரு சின்ன விஷயம்தான் இப்போது நம்ம இருக்கிறதுக்கு காரணம். கடலுக்கு அடியில் முதல் முதலில் ஒரு உயிரினம் உண்டானது, அதுதான் ஜீன். ஜீன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்கிற டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஜீன் துகள்களால், அதாவது புரோட்டீன், நியூட்ரிஷன், கடலில் நடந்த காஸ்மிக் கதிர்வீச்சால் ஏற்பட்ட ரியாக்ஷனால் வந்தது தான் இந்த ஜீன். இந்த ஜீன் என்ன ஆகுதுன்னா, ஒரு செல் உயிரினமாக மாறுது. இதுக்கு அது எடுத்துக்கிட்ட காலம் 50 கோடி ஆண்டுகள். இந்த ஒரு செல் உயிரி உண்டான உடனே அது செய்த ஆச்சரியம் என்னென்னா, அதுதான் குளோன். இது இன்றைய உலகில் உள்ள மக்கள், உயிரினங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு செல் உயிரி தன்னைத்தானே க்ளோன் செய்து கொண்டது. அதாவது ஒரு செல் அப்படியே இரண்டாக பிரிஞ்சு இரண்டு ஒரு செல் உயிரியாக உருவாச்சு. இந்த க்ளோனிங் மெத்தட் முதல் முதலாக உண்டாகி வந்தது தான் உயிரினங்கள். இன்றைய வரைக்கும் இனப்பெருக்கம் சொல்லக்கூடிய இன விருத்தியை பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் காரணம் அன்னைக்கு அந்த ஒரு செல் செய்த செயல்தான் காரணம். இப்படியே பல 100 ஆண்டுகளாக இந்த ப்ராசஸ் நடந்ததுனால பல கோடி செல்கள் உண்டானது. சூரியனின் உதவியினால் தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் குளுக்கோஸாக மாற்றியது. இந்த பாக்டீரியா மாற்றத்தினால பூமியில் ஆக்சிஜன் உண்டாக ஆரம்பிச்சுது. இதனால் பூமியோட வளிமண்டலமும் மாறத் தொடங்கியது. இதனால் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பும் உண்டானது. இப்படி ஒரு ப்ராசஸ் பூமியில் நடக்கலைன்னா இப்போது நாம் இருந்திருக்கவே முடியாது. பூமி உண்டாகி 2 பில்லியன் ஆண்டுகள், பூமியில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதனால் பூமியின் சுழற்சியும் ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் என்பது 16 மணி நேரமாக மாறியது. பூமி உண்டாகி 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் கடலுக்கடியில் இருந்த கிரஸ்ட் உறைஞ்சி டெக்னோனிக் பிளேட்ஸாக மாறியது. இதனால் கடலுக்கு மேலே உருவான நிலங்களும் கடல்களும் நகரத் தொடங்குச்சு. ஆரம்பத்தில் இருந்த காண்டினென்ட், ஐலாண்ட் எல்லாமே ஒன்றா சேர தொடங்குச்சு. இந்த ஒரு மாற்றம் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியில் முதல் சூப்பர் காண்டினென்ட்டாக உருவாச்சு. அதுக்கு பெயர் தான் ரோடினியா. பூமி உண்டாகி 4.2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே போல் கடலுக்கடியில் கிரஸ்ட் உடஞ்சி ரோடினியா என்கிற சூப்பர் காண்டினென்ட் தனித்தனியாக பிரிஞ்சு பல மாற்றங்கள் மாறிச்சு. இதனால் பூமியில் பல இடத்துல எரிமலைகள் வெடிச்சு சிதறி கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் கலக்க தொடங்கியது. இது மூலியமாக அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட தண்ணீர் கலந்து ஆசிட் மழை பெய்தது. இதனால் பூமியோட வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸாக மாறியது. இந்த டெம்பரேச்சர்னால பூமி முழுக்க 10,000 அடிக்கு ஐஸ் மலை உருவாச்சு. பூமியிலிருந்து அதிக குளிர்னால சூரியனோட வெளிச்சம் பூமி மேலே படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை ஸ்னோபால் எர்த்துன்னு சொல்வாங்க. திரும்பவும் பூமிக்கு அடிப்பகுதியில் ஏற்பட்ட எரிமலை மாற்றங்கள்னால ஐஸ் மலைகள் உருக தொடங்குச்சு. இதனால் அட்மாஸ்பியரில் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் சன்லைட்டோடு சேர்ந்து ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. பூமி உருவாகி 4.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியோட வெப்பநிலை மனிதன் வாழ்வதற்கு கரெக்டான அளவு இருந்தது. ஆனால் இந்த ஐஸ் ஆகிற ப்ராசஸில் பூமியில் முதல் உயிரான ஜீன் உயிர் முற்றிலும் அழிந்து போச்சு. பூமி உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆக்சிஜன் நிறைந்த கடல் நீருக்குள்ளே கடல் உயிரினங்கள் உருவாகுச்சு. கடல் நீரில் வாழும் செடிகள், கடல் நத்தைகள், ட்ரைலோபைட்ஸ் உருவாகுச்சு. இந்த ட்ரைலோபைட்ஸ் தான் இப்போது நம்ம பார்க்குற லாப்ஸ்டர், ஸ்கார்பியனோட முன்னோர்கள். ஆனால் பூமியோட நிலப்பரப்பில் எந்த ஒரு உயிரினமும் உண்டாகலை. ஏன்னா சன்னோட ரேடியேஷன்னால் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் ரேடியேஷனோட சேர்ந்து ஒரு ரேடியேஷனில் ஓசோன் லேயர் உண்டாச்சு. இந்த ஓசோன் லேயர் பூமியை சுற்றி திக்காக உண்டானதுனால சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை தடுத்துது.
இதனால் பூமியின் நிலப்பரப்பில் முதல் உயிரினமான செடி உருவாக தொடங்குச்சு. செடி மரம் காடு உண்டாக பல வருடங்கள் ஆனாலும் இந்த பசுமையான சூழ்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இதனால் கடலில் மீன்கள் உருவாக தொடங்குச்சு. பூமி உண்டாகி 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் கடலில் இருக்கும் வித்தியாசமான மீன் வகையான டிக்டாலிக் பூமியோட நிலப்பரப்பில் முதல் கால் தடம் பதித்தது. 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டிக்டாலிக் உயிரினத்துக்கு இன்னும் வலிமையான கால்கள் முளைத்தது. பூமியோட நிலப்பரப்பை தன்னோட வீடாக மாற்றியது. இந்த உயிரினத்தோட பரிணாம வளர்ச்சி தான் பூமியில் பல வகையான உயிரினங்கள் உருமாறி டைனோசராகவும் பறவைகளாகவும் பாலூட்டிகளாகவும் அதாவது குரங்குகளிலிருந்து காலப்போக்கில் மனிதனாக உருமாறினாங்க. இப்படி தான் மனிதர்கள் உண்டானாங்க. இன்னைக்கு நம்ம பூமியில் பல மாற்றங்கள் நடப்பதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பூமி அடுத்த என்ன நிலைமைக்கு போக போகுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.